இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை காரணம் என்ன, அந்த காரணத்தை நம்ம வந்து எப்படி சரி செய்வது அப்படின்ற கோணத்தில் பார்க்காம எப்பொழுதுமே நாம் என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடம்பில் ஏதாவது ஒரு சின்ன அறிகுறி வந்துச்சுன்னா அந்த அறிகுறி தான் நோய் அப்படின்னு நினச்சிரும். அதை தான் நம்ம சொல்கிறோம் இந்த உடல் மொழி மருத்துவத்தில். உடல் என்பது சில பிரச்சனைகளை சில அறிகுறிகளாக நமக்கு வந்து காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ராஜா ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றத நமக்கு வந்து வெளியில் சொல்ல வரக்கூடிய ஒரு தூதுவர்கள். வணக்கம். உடல் மொழி மருத்துவத்தில் இன்று நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பெண்கள் இன்றைக்கி அதிகமாக மாதவிலக்கு பிரச்சனை, ஓவர் ப்ளீடிங், ஒயிட் ஜர்ஜ், யூட்ரஸில் ஃபைப்ராய்டு, ஓவரிஸில் சிஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பிரச்சனைகளில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அதற்கு நிறைய மருந்து மாத்திரைகளை திரும்ப எடுத்துக்கிட்டு அங்கே பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிக்கொண்டே போகுது. இப்போ இந்த இர்ரெகுலர் பீரியடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய அம்மாவோட அம்மா காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி வந்து யூட்ரஸில் பிரச்சனைகள்ன்றதை கேள்விப்பட்டதே கிடையாது, ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதில் யாரும் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றது கூட நம்ம கேள்விப்படலை. இன்றைக்கி அவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்க, ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் பிரச்சனைகள்ன்றது வரலை. ஆனால் இன்றைக்கி நம்ம பயங்கரமாக வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்குறோம், மருத்துவ தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து யூட்ரஸ் இறங்கிருச்சு, யூட்ரஸில் ஃபைப்ராய்டு வந்துருச்சு, யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும், ஓவரிஸில் சிஸ்ட் வந்துருச்சு, ஓவரிஸையே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக நம்மளுடைய குழந்தை தரக்கூடிய இந்த குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கருப்பையவே வந்து கலட்டி எறியக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துருக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை காரணம் என்ன, அந்த காரணத்தை நம்ம வந்து எப்படி சரி செய்வது அப்படின்ற கோணத்தில் பார்க்காம எப்பொழுதுமே நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடம்பில் ஏதாவது ஒரு சின்ன அறிகுறி வந்துச்சுன்னா அந்த அறிகுறி தான் நோய் அப்படின்னு நினச்சிரும். அதை தான் நம்ம சொல்கிறோம் இந்த உடல் மொழி மருத்துவத்தில். உடல் என்பது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சில அறிகுறிகளாக நமக்கு வந்து காமிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ராஜாவுகளுக்கு, அதாவது ராஜ உறுப்புகளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றத நமக்கு வந்து வெளியில் சொல்ல வரக்கூடிய ஒரு தூதுவர்கள். நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த தூதுவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கு வந்து ஏதாவது மருந்துகளோ மாத்திரைகளோ கொடுத்து அதை அரெஸ்ட் பண்ணுறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வெளியில் உள்ள கடைகளில் ஒரு தோசை வாங்கி சாப்பிட்றீங்க, அது வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுது. இந்த ஃபுட் பாய்சன் ஆனதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்பானது சில உடல் மொழியை வெளிக்காட்டும், என்ன பண்ணும், வாமிட்டிங் வரும். வாமிட்டிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுவோம்னா, வாமிட்டிங்கை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மாத்திரைகள் சாப்பிடுவதற்காக ஒரு முயற்சி பண்ணுவோம். அப்போ மாத்திரை சாப்பிட்டது வாமிட்டிங்கை ஒருவேளை அரெஸ்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்பானது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறதுனால அடுத்த கட்டம் என்ன பண்ணோம்னா, லூஸ் மோஷனாக வெளியில் போகிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசன் போகிற ஒரு ஃபீலிங் வரும், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சலோட கடுத்துக்கிட்டு வர மாதிரி வரும், வெறும் தண்ணீராக பீச்சி அடிக்கும். இப்போ அடிக்கடி லூஸ் மோஷனாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, லூஸ் மோஷனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். பாருங்களேன், உடலின் மொழி என்ன வெளிக்காட்டுச்சோ, தன்னைத்தானே சரி செய்வதற்காக அது வந்து வெளிக்காட்டிய அறிகுறியை நம்ம நோயாக நினச்சிக்கிட்டோம். அப்போ அந்த அறிகுறியை நோயாக நினச்சிக்கிட்டதுனால நம்ம அந்த உடனே அதை வந்து மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்துட்டோம். கொஞ்சம் விட்டு தான் பாருங்களேன், அது வாமிட்டிங் எடுத்து வாமிட்டிங் மூலமாக அந்த ஃபுட் பாய்சன் ஆனால் அந்த ஃபுட்டை வெளியே தள்ளிடுச்சுன்னா நாம் ஹெல்த்தி ஆயிடுவோம். அல்லது லூஸ் மோஷனில் போயிட்டு அது வந்து ஃபுல்லாக அந்த கழிவு வெளியேறிச்சுனா அது வெளியேற வரைக்கும் போகும், 8 கிலோ போதுங்க 10 கிலோ போதுன்னு அது வெளியேற வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும். அது வெளியேறணுன்னு அருமையாக நமக்கு நார்மல் ஆயிரும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அதை அரெஸ்ட் பண்ணும் பொழுது உள்ளுக்குள்ளே இருந்து அது வேறு சில பாதிப்புகளை, பெரிய பெரிய பாதிப்புகளை கூட உண்டு பண்ணுறதுக்கு நம்மளே காரணமாயிடுறோம். இப்படி உடல் மொழி சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம வந்து அலட்சியமாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பெரிய நோய்க்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுபோல தான் நம்ம வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் விஷயத்துலேயும் கூட அப்படி தான் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம்னு சொல்லுவோம். இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதாவது நம்ம கருப்பையில் வந்து ஃபைப்ராய்டு ஏற்பட்டிருக்குது, நம்மளுடைய சினைப்பையில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சிஸ்ட்டு நீர்க்கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது,
ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஏற்பட்டிருக்குது. இப்படி நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நிறைய சொல்லலாம். இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகப்படியான வெப்பமே. நம்ம உடம்புக்குள்ள எல்லா உறுப்புகளும் இயங்கப்படும் பொழுது வெப்பம் உருவாகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே உள்ளே போகிறீங்க, அங்கே ஃபுல்லாக ஏசி, சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா மிஷினும் இயங்கி கொண்டே இருப்பதால் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் அங்கே வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன தான் ஏசி போட்டிருந்தாலும் மிஷினுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா அந்த வெப்ப காற்று, வெப்ப தாக்கம் கொடுக்கும். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இயங்கி கொண்டிருக்கப்படும் பொழுது வெப்பம் என்பது உள்ளுக்குள் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம வெளியேற்றுறமா பாருங்களேன், அதுதான் வெளியேற்றலை. அதில் நம்மளுடைய பெருங்குடலில் மலத்தேக்கம் இருக்கப்படும் பொழுது இன்னும் வெப்பம் உள்ளே அதிகமாகும். இந்த கருப்பையை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகள் அதிகப்படியான வெப்பமானால் கருப்பையும் அதிகப்படியான வெப்பமாகும். அதிகப்படியான வெப்பம் ஆகும் பொழுது தான் நமக்கு வந்து நீர்க்கட்டிகள்லாம் நமக்கு வந்து ஏற்படுது. நீங்கள் பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் ஒரு பவுல் அல்லது பிளாஸ்டிக் குடம் இருக்கணும். அதில் பாருங்கள், நீங்கள் ஒரு லைட்டாக ஃபயர் பண்ணுங்கள், உள்ளுக்குள்ளே சிஸ்டு மாதிரியே உள்ள நீர்க்கட்டிகள் மாதிரியே ஃபார்ம் ஆகும். இன்னும் உங்களுக்கு ஈஸியாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்மளுடைய கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபயர் பட்டுருச்சு, ஒரு நெருப்பில் உங்களுடைய கை பட்டுருச்சு, ஒரு தீக்குச்சி பற்ற வைக்கும் பொழுது நம்மளுடைய விரலில் பட்டுருச்சு. அப்போ பாருங்கள், அப்படியே புஷ்ஷுன்னு நமக்கு வந்து ஒரு கொப்பளம் வந்துடும், அதுக்குள்ளே நீர் இருக்கும், நீர் கொப்பளம். இது வெளியில் ஏற்பட்டிருக்கு, இதே தான் உள்ளே ஏற்பட்டதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூட்ரஸில் ஃபைப்ராய்டு, ஓவரிஸில் சிஸ்டுன்றோம். அப்போ பாருங்கள், வெப்பத்தினால தான் ஏற்பட்டுச்சு. நீங்கள் இந்த மாதவிலக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லா பேரும் நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு சேரில் உட்காருறீங்க, அந்த சேரில் உட்காந்திங்கன்னா அந்த சேர்லேருந்து நீங்கள் எந்திரிச்ச உடனே அங்கே பாருங்கள், அந்த சேரை தொட்டு பாருங்கள், பயங்கரமான வெப்பம் இருக்கும். அது இன்னொருத்தவங்க உட்காந்து பார்க்கும் பொழுது ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, என்னப்பா இவ்வளோ வெப்பம் அப்படின்னு. நம்ம அந்த சேரில் உட்காந்துருந்த சேரில் நம்ம எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடைச்சி போட்டோம்னா அது ஆம்லேட்டாகவே மாறிடுச்சுலாம், அந்தளவுக்கு வெப்பம் சொல்லலாம். இடுப்புக்கு கீழ் அதிகப்படியான வெப்பமே நம்மளுடைய இனவிருத்தி மண்டல பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம். அன்றைக்கெல்லாம் வந்துட்டு பெண்கள்லாம் வந்து குளத்தில் தான் குளித்தாங்க, ஆற்றுல குளித்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதி இயல்பாகவே கூலாச்சு. ஏன்னா உள்ளே குளத்துக்குள்ளே இறங்கி அவங்க ஃபுல்லாக இடுப்பு மார்பு பகுதி வரைக்குமே தண்ணிக்குள்ளேயே நின்றுருந்தாங்க, உள்ளுறுப்புகள் அனைத்தும் குளுமைப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம், சவரில் போயிட்டு அப்படியே தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிட்ட மாதிரி வந்து கொஞ்சம் தெளிச்சுட்டு வந்துடுறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நெருப்பு இருக்குன்னா அந்த நெருப்பில் வந்து கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்தா என்னாகும், அது இன்னும் புகையும் சரிங்களா. அதுவே வந்து நல்ல ஒரு வாளி தண்ணியை ஊற்றுறோம்னா என்னாகும், நல்லா ஆஃப் ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம அந்த மாதிரி வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கிட்டு தலைக்கு இன்றைக்கி தண்ணி ஊற்றுறதே இல்லை, வாரத்துக்கு ஒரு தாங்க தலைக்கு ஊற்றுவோன்றோம். அப்போ பாருங்கள் எப்படி சூடு போகும், நல்ல உடல் முழுவதும் நல்ல குளுமை அடைகிற மாதிரி குளிக்கணும். இன்றைக்கி எல்லாருமே வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் தண்ணியை ஊற்றிட்டு வந்துடுறாங்க. அப்போ நம்மளுடைய இடுப்பு பகுதி கூலிங் ஆகிற மாதிரி நம்ம குளியல் பண்ணணும்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராதுங்க. மாதவிலக்கு பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து வெளியே வர முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இர்ரெகுலர் பீரியட், ஓவர் ப்ளீடிங், இது எல்லாத்துக்கும் சூடு தான் காரணம். அப்போ இதுக்கு இயற்கையான தீர்வு இருக்காங்க, நிச்சயமாக தீர்வு இருக்குது. உடலின் மொழிகள் சொன்னதை உங்களால் வந்து இப்போ ஃபீல் பண்ண முடியும். உடம்பில் சூடு தான், அது குறிப்பாக இடுப்புக்கு கீழே அதிகப்படியான வெப்பம், இது மலச்சிக்கலையும் உண்டு பண்ணும், யூரின் எரிச்சலாக போகும், யூரின் போகிற இடத்துல சில புண்ணுகள் வரும். இப்படி வந்து சின்ன சின்ன உடலின் மொழிகளை நமக்கு வந்து அடையாளமாக காமிக்கும். இதற்கு ஈஸியான தீர்வு என்ன தெரியுங்களா, ஹிப் பாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எளிமையான தீர்வு இருக்குதுங்க. உங்களுக்கு குளம் ஏதாவது ஆறு கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்க, போய் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இடுப்பெல்லாம் நல்லா கூலிங் ஆகிற மாதிரி உள்ளே போய் இருந்துடுவாங்க, அது பெட்டர். அதையே நம்ம வீட்டில் பண்ண முடியுமா, ஏன்னா நமக்கு ஆறு குளமெல்லாம் கிடைக்காதே, நகர்ப்பகுதிகளில் வாழ்ந்துக்கிட்டுக்கிறோம், பண்ண முடியுமா, நிச்சயமாக பண்ண முடியும். எப்படின்னா ஈஸியான ஒரு வழி அப்படின்னா, நம்ம வந்து ஒரு குளிக்கக்கூடிய டப்பு இருக்குது பாருங்கள், இந்த குளிக்கக்கூடிய டப்பில் ஒரு அரை அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு வந்து தண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே உட்காரணும். அப்போனா நீங்கள் உட்கார்ற மாதிரி டப்பு முதல்ல வாங்கிக்கணும் சரிங்களா, கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அரை பாதி அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு உள்ளே உட்காருங்க, கால் பகுதி ரெண்டையும் வெளியில் விட்டுருங்க. நம்மளுடைய மார்பு பகுதிக்கு கீழே மட்டும் தண்ணி இருந்தால் போதும், காலில் தொடைப்பகுதிக்கு கீழே இருந்தால் போதும், இடுப்பு பகுதி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்கும். ஒரு 20 நிமிஷம் இருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் டெய்லி தினந்தோறும் இதை வந்து பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடுப்பு பகுதி ஃபுல்லாக கூலிங் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாருங்களேன், நீங்கள் ஒரு 20 நிமிஷம் ஹாஃப் அன் அவர் கழித்து எழுந்திரிச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக நம்மளுடைய வயிற்று பகுதி வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ஆனதை ஃபீல் பண்ண முடியும். மோஷன் ஃப்ரீ ஆயிரும், கான்ஸ்டிபேஷன் ஃப்ரீ ஆயிரும், யூரின் எரிச்சல் போயிடும், யூரின் நல்லா ஃப்ரீயாக போகும். ஓகேங்கன்னா அந்த யூரினல் ஏரியாவில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் புண்ணு அது முதக்கொண்டு கிளியர் ஆயிரும், தொப்பை குறையும்,
சரிங்களா. உங்களுக்கு மாதவிலக்கின் போது ஏற்படக்கூடிய வலி குறையும், ஓவர் ப்ளீடிங் ஆகிறது கண்ட்ரோல் ஆகும், இப்படி பல விஷயங்களை இது பண்ணி கொடுக்கும். இடுப்பு பகுதியை கூல் பண்ணுறதுனால ஹிப் பாத், இந்த ஹிப் பாத் தினந்தோறும் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். எப்போ பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் தான் பெஸ்ட்டுங்க. இது பண்ணிட்டீங்கன்னா 2 மணி நேரம் கழித்து நீங்கள் வேணால் சாப்பிட்டுக்கலாம், அல்லது சாப்பிட்டீங்க அப்படின்னா 2 மணி நேரம் கழித்து வேணால் பண்ணிக்கலாம். காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி டெய்லி ஒரு 1/2 hour இந்த ஹிப் பாத் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு மாதவிலக்கு தொடர்பான எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். இன்னும் சொல்லப்போனால் இதுதான் குழந்தையின்மை பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமாகுது. இந்த ஹிப் பாத் பண்ணும் பொழுது குழந்தையின்மை பிரச்சனை அப்படின்றதே நமக்கு வராமல் தடுக்க முடியும். வந்திருந்தாலும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கூல் பண்ண ஒரு இயற்கையான முறையில் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கு கூட இது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க. அதனால் உங்களுக்கு மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இனவிருத்தி மண்டல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் இந்த தீர்வை நீங்கள் எளிமையாக எடுத்து குணமடையலாம். இது மாதிரி வந்து நம்மளுக்கு பல பிரச்சனைகளுக்கு இந்த உடல் மொழி மருத்துவத்தின் மூலமாக உடலில் என்ன அறிகுறிகள்லாம் வந்து முன்னாடி சொல்லும், காமிக்கும், இந்த உடலின் மொழி என்ன தான் அப்படின்றத இன்னும் அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள்.